அது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பன்னீர் மோமோஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் மோமோஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சூப்பர் யம்மியான டேஸ்டியான பன்னீர் மோமோஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். வித் ஹோம்மேட் சாஸோட பார்க்க போகிறோம். சாஸுமே நம்ம வீட்லேயே பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து 1.5 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெறும் மைதா மாவு உப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம எப்படி பூரி மாவெல்லாம் கலப்போமோ அந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். அதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தின் ஷீட்டாக வந்து நம்ம இடும்போது வரும். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்காக காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா, தக்காளி, உப்பு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவை நல்லா டீசீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து காரம் அதிகமாக இல்லாத இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் காஞ்ச மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, அதையுமே நறுக்கி நம்ம வந்து வெந்நீரில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு தோல் உரித்து எடுத்துக்க போகிறோம் தக்காளியை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அது கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடிகட்டிட்டு அதோடய தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சதை வந்து ஒரு வாணலியில் திருப்பி நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும். அந்த மாதிரி நம்ம பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி காஞ்ச மிளகா பேஸ்ட்டை கொட்டி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நம்ம. இதெல்லாம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம இது திருப்பி கொதிக்க விடணும். இப்போ பார்த்திங்கன்னா சோயா சாஸும் நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். அதையும் வந்து நீங்கள் வாங்கி இதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் இருக்கும், அது வந்து 1 டீஸ்பூன். அதையுமே நம்ம சேர்த்துட்டோம். இந்த சாஸ் எல்லாம் நம்ம சேர்த்து பண்ணும் போது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ டொமேட்டோ சாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா கெட்டி பத சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஹோம் மேட் மோமோஸ் சட்னி வந்து ரெடி. ஸோ இது வந்து மோமோஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வந்து பிரெட் ஸ்லைஸில் கூட வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பன்னீர் மோமோஸ் பண்ணுறதுனால பன்னீரை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அந்த க்யூபை வந்து நம்ம நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து சீஸ் க்யூப் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வாணலியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் வந்து வெறும் பூண்டு தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆனதும் வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக நறுக்கினது அதுவுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் நம்ம. கோஸு, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடி பொடியாக நறுக்கியிருக்கோம் நம்ம. அதையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா மிளகுத்தூள், காரத்துக்காக வெறும் மிளகுத்தூள் தான் நம்ம சேர்க்குறோம். ஸோ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மோமோஸ் சட்னியே வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வேணும்னா.
லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம பன்னீர் வந்து துருவி வச்சதை நம்ம போட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். நல்லா ட்ரையாக நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் மோமோஸ் உள்ள ஸ்ட்ரஃப் பண்ணும் போது உங்களுக்கு வந்து தண்ணியாக இல்லாத இருக்கும். நல்லா ட்ரையாக நம்ம அதை மாதிரி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஹாஃப் அன் அவர் கழித்து நம்ம இப்போ மாவை எடுத்துருக்கோம். அந்த மாவை நல்லா நம்ம இன்ஃபோல்டு மாதிரி பண்ணி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ஒரு சப்பாத்தி போல் நம்ம வந்து இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். கீழே வந்து மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா அதை வந்து சப்பாத்தி மாவு சைஸில் எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக இட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மெலிசாக இட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றுத்துலேயே ஒரு 3-4 மோமோஸ் பண்ணுற மாதிரி நல்லா வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற ஒரு மூடி எடுத்து அதை வந்து நம்ம வச்சு தான் ரவுண்டு ஷேப் எடுக்க போகிறோம், அச்சு எடுக்க போகிறோம். அந்த மேல் மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மெலிசாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட்டர் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து அந்த ஃபில்டர் மூடி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் கட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி ஃபில்டரோட மூடி, அதுக்கப்புறம் இல்லை டிஃபன் பாக்ஸ் மூடி அந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாவை. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனாக எடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ணி மடிக்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைனில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே மடிக்கக்கூடிய மாதிரி தான் நான் வந்து மடித்து காமிச்சிருக்கேன். இதை வந்து ஹாஃபாக அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நல்லா தண்ணி தொட்டுக்கோங்க ஒரு சைடு. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டும், சீல் ஆகி வரும். அதுக்காக நம்ம வந்து சீல் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு கார்னரில் மட்டும் நம்ம தண்ணி அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை மாதிரி நம்ம நல்லா சீல் பண்ணிக்கணும். அதை சீல் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும். அவ்வளோதான், சூப்பரான நம்மளுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஷேப்பில் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ மோமோஸ் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட பன்னீர் மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இது பார்த்திங்கன்னா இன்னொரு மாதிரி மடிக்கிறது, விசிறி விசிறியாக நம்ம இந்த மாதிரி ஒரு கார்னரை மட்டும் மடிச்சுட்டு இன்னொரு கார்னரை பார்த்திங்கன்னா அப்படியே அது கூட சேர்த்து நம்ம ஒட்டி எடுத்துட்டோன்னா நம்மளோட இன்னொரு டைப் ஆஃப் மோமோஸ் டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து மடிச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஷேப் வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து இன்னொரு மாடல். இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம வாழை இலை வச்சுக்கலாம். வாழை இலை வச்சு அதில் வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம இட்லி தட்டில் வைக்கிறதோட நீங்கள் வாழை இலையில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து நிறைய வரும். அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுறது. இங்கே சாதாரணமாக நம்ம கொழுக்கட்டை வேக வச்சு எடுக்கிற மாதிரி வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். ஸோ அது வெந்து வந்திருக்குன்னு எப்படி தெரியும்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அந்த மைதா வெந்து உள்ளே இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நம்மளுக்கு மேலே அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஷைனிங்காக வந்து வரும். அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து எடுத்துடலாம். அதை ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம இட்லி கடாயில் வச்சு எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குங்க பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக தெரியுது, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மோமோஸ் ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஜிடபிள் மோமோஸும் நான் வந்து செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்கையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய்க்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக பன்னீரோட நல்லா யம்மியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.